துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்ற பாடலை நாம் பாடி நாம் இருக்கிற இடத்திலே தாழ்ந்து பணிந்து நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவனர் கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். போற்புடனப்பரசகுணத்தில் எப்பொழுதும் வாழ்கிறைவனானீர். எத்தனை வழிகளில் உமதன்பை மை நீராட்கொண்டே. அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவன கருணையிலே பக்தியோடு மாண்பியர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்வோம். இனி மா
விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தினே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய் துணர்ந்து மகிழ அருள்வீராகு. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. நான்
மகன் தூயாபியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாபியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவளே, இன்று தவகாலத்தின் ஐந்தாம் வாரத்திலே செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திருப்பாடல் வரிகள் ஆண்டவரே எம்மை காப்பாற்றும். இன்றைய முதல் வாசகத்திலே இஸ்ரேல் மக்கள் பார்வன் மன்னனுடைய அடிமைத்தனத்திலிருந்து மோசையால் மீட்கப்பட்டு செங்கடலை கடந்து பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய வேளையிலே அவர்கள் கடவுளுக்கு எதிராக தங்களுக்கென்று ஒரு சில பொய்யான தெய்வங்களை செய்து தவறான வழியில் செல்கிறார்கள். கடவுள் அவர்களை தண்டிக்க நினைக்கிறார். அந்த மக்களிடையே கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பி அவர்களை தண்டித்த பொழுது அந்த மக்கள் மோசேக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த தருணத்திலே மோசே கடவுளை நோக்கி அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறார். யாவே கடவுள் மோசேக்கு கூறிய அந்த அறிவுரை தான் இந்த முதல் வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணமும் கூட இந்த இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து வந்த அந்த பயணம்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கை பயணமும் கூட. பல தருணங்களிலே பல வேளைகளிலே ஆண்டவர் நமக்கு தேவைக்கு அதிகமாக ஆசிரியருக்கு மேல் ஆசிரியை நமக்கு கொடுத்தாலும் கூட அந்த ஆசிரியை நாம் வாழாமல் நமக்கென்று ஒரு சில பொய்யான தெய்வங்களை பணம் பதவி பகட்டான வாழ்க்கை இப்படி ஒரு சில பொய்யான தெய்வங்களை நாமே நமக்கென்று வகுத்து கொண்டு ஆண்டவருக்கு எதிராக நாம் செல்கின்றோம். ஒரு சில நேரங்களில் நமக்கு ஒரு சில துன்பங்கள் கஷ்டங்கள் வருகிற பொழுது அந்த மக்கள் மோசேயை பார்த்து முணுமுணுத்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே முணுமுணுக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவர் நம்மை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். இந்த தவ காலத்திலே நாம் ஆண்டவருக்கு இன்னும் நெருக்கமாக வர எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு நாம் பிரியாமல் ஆண்டவரோடு ஒன்றித்த ஒரு வாழ்வு வாழ இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பானவற்றை ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மிக சிறப்பானவற்றிலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகின் பல இடங்களிலிருந்து நம்மோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த ஆலயத்திலே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற மக்களின் கருத்துக்களுக்காகவும் நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்விலே கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்த அந்த தருணங்கள் நமக்கென்று ஒரு சில தெய்வங்களை நாமே வகுத்து கொண்டு ஆண்டவரை விட்டு வெளியே சென்ற அந்த தருணங்களை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்
கண்களை முடி ஜெபிப்போம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை எல்லாம் என்று அவரோடு நாம் பயணிக்கக்கூடிய அருளையும் ஆசிரியையும் கேட்போம். இறைவா, விவரிக்க இயலாத மறையுண்மைகளால் உலகத்தை புதுப்பிக்கின்ற உண்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திரு அவை நிலையான படிப்பினைகளால் பயன் பெற்று இவ்வுலகில் உமது உதவிகளை இழந்து விடாமல் இருப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 4-9 வரை. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேலர் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்பொழுது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்பொழுது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். என் அபய குரல் உம்மிடம் வருவதாக. நான் இடுக்கண் உற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர். உமது செவியை என் பக்கமாக திருப்பியருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும். பல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். வேற்றினத்தார் ஆண்டவரின் பேருக்கு அஞ்சுவர். பூ உலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சியோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். பல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்திலின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணகத்திலிருந்து வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். பல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். Thank you.
காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பரிசுகளை நோக்கி, நான் போனபின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது, நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்லுகிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவளிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இந்த உலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவே தான் நீங்கள் பாவிகளாகவே சாமியர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்களும் பாவிகளாய் சாமியர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு, ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றி அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்த பின்பு, இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை தனியாக விட்டுவிடுவதில்லை, நானும் அவருக்கு உதவற்றி எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டார்கள். வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியுமை வேண்டுகின்றோம். அதனால் உமை உமக்கு ஏற்புடையனவாகி மாறி இன்றும் எங்களுக்கு மீட்பளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையும் என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுள்ள மானியர். ஆகவே எண்ணற்ற வானதோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தை ஒரே குரலில் சொல்வதாவது: துயவர் துயவர் துயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் அறிக்கையிடுகின்றோமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை விருப்ப நினைவுர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்த உள்ளே ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையே நினைவுறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆகிய நீதிநாதன் எல்லா திருநர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுறந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு உந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் ஏன்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் சிம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் சிம்மரியின் விருந்து அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
என்னில்வா என் மன்னவா ஒன்றாக உயிரேனி என்றால் என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா இணைநாடு பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா நாடு பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா இணைகின்ற என் மன்னவா உன்னில் நான் ஒன்றாக உயிரேனி என்றார் என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா என்னை புனிதப்படுத்தும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும் கிறிஸ்துவின் விழாவிலிருந்து விளைந்த திருநீரே என்னை கழுவி அருளும் கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும் உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும் உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும் தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும் என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ எனக்கு வர மருளும் ஆமேன். ஜெபிப்புமாக ஆண்டவரே எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு கடந்து வந்தது போல பாபங்களை களைந்து விட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள் வீராக. நீங்கள் ஆண்டவர் ஆக்கிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீ வழங்குவாராக. சென்று வாழுங்கள் வாழ்க்கை பலி தொடர்கின்றது.
நமது பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், பங்கின் வளர்ச்சிக்காகவும், மிக முக்கிய தேவையான புதிய கல்லறை கட்டுமான பணிகள் விரைவில் நடப்படியாகவும், பழைய கல்லறை தோட்டம் விரைவில் விற்க வேண்டியும், மேலும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் சுதியும் சோத்ர நமஸ்காரமும் சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த அவையின் பேராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.